ரம்ஜான் கொண்டாட்டத்தை குறைத்து கொண்ட அமெரிக்க முஸ்லீம் அமைப்புகள் காசா மக்களுக்கான நிகழ்ச்சிகளில் கவனம் செலுத்துவதாக அறிவிப்பு. இவ்வருட ரமலான் மாதம் அமெரிக்க முஸ்லீம்களுக்கு வழக்கமான ரமலானாக அமையவில்லை. அவர்கள் காசா மீது கவனம் செலுத்துகின்றனர். ரம்ஜான் கொண்டாட்டங்களை குறைத்து காசா மக்களுக்கு நிதி திரட்டி வருகின்றனர். தென்கிழக்கு மிச்சிகனில் நடைபெறும் புகழ்பெற்ற சகர் விருந்து இவ்வாண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமிட்டி ஃபவுண்டேஷன் நிறுவனர் அல் ஜயாத் கூறுகையில், இவ்வருடம் மிச்சிகன் வாசிகளுக்கு இது வித்தியாசமானது. முஸ்லிம்கள் ஒரு காரணத்திற்காக ஒன்றிணைந்த முதல் ஆண்டு இது என தெரிவித்தார். டெட்ராய்டு மசூதியின் தலைமை இமாம் கூறுகையில், கடந்த ஒரு மாதமாக ரமலான் நிகழ்ச்சிகளில் காசா முதன்மையாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஈத் கொண்டாட்டங்களை குறைக்கவும் அழைப்பு விடுத்தார். இது குறித்து பேசிய அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சிலின் துணை இயக்குனர் எட்வர்ட் அகமது, காசா இனப்படுகொலையை நிறுத்துவதன் முக்கியத்துவத்தை அமெரிக்க முஸ்லிம்கள் வலியுறுத்துகின்றனர். இப்படுகொலையை ஆதரிக்கும் அரசியல்வாதிகளை அவர்கள் ஏற்கப் போவதில்லை என்றார். காசா மக்களுக்கு நிதி திரட்ட பல இடங்களில் இஃப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க இஸ்லாமியர்களிடையே காசா போர் முக்கிய மையமாக உள்ளது. பல இடங்களில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களையும் முன்னெடுத்தனர். கொலம்பஸ், ஓகியோ உள்ளூர் அரசாங்கங்கள் போர் நிறுத்த தீர்மானத்தை ஏற்காததால் அவற்றின் இஃப்தார் விருந்தை புறக்கணித்தனர். இஸ்ரேல் ஆதரவு டெக்சாஸ் மாகாண மேயரின் இஃப்தார் விருந்தையும் புறக்கணித்தனர். காசாவிற்கான தங்களது ஆதரவினை தொடர்ந்து வழங்கி வருகின்றனர்.